अमन। अयो अयो डॉक्टर सर। இந்த சிலைய நீ அங்க வெச்சா அடுத்த நிமிஷம் இவனோட தலை தரையில விழும். எத்தனையோ வருஷம் கடுமையா தவறுந்து கஷ்டப்பட்டு மந்திர தந்திர எந்திரங்களை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தெய்வ சக்திக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்திருக்கேன். இந்த இடத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அதையெல்லாம் ஒரு நொடியில அழிக்கிற மாதிரி சிலைய பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கியே, உன்ன அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவேன் நினைச்சியா? நீ என்ன செஞ்சாலும் ஏன் முயற்சியை தடுக்க முடியாது? தெய்வ சக்திக்கு எதிரா உன்ன மாதிரி துஷ்ட சக்தியால எப்பவும் ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிற தெய்வத்தையும் அடிச்சு விரட்டிட்டு ஆட்சி பண்றபடினா என்கிட்டயே சொல்றியா? நீ செஞ்ச தவத்துக்கு கட்டுப்பட்டு இங்க இருந்து விலகி போயிருக்கலாமே தவிர உன்கிட்ட தோத்து போயிருக்காது. அடச்சி, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? மரியாதை அந்த சிலையை என்கிட்ட கொடுத்துரு. உங்க ரெண்டு பேருக்கும் உயிர் பிச்சை கொடுக்கறேன். வந்த வழிய திரும்பி போயிடுங்க. இதை தவிர வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சா முதல்ல இவனை கொன்னுட்டு அப்புறம் உன்னையும் கொல்லுவேன். சக்தி, என்ன பத்தி கவலைப்படாத. இந்த சிலையை திருப்பி கொடுத்தாலும் இவங்க நம்மளை கொல்லதான் போறாங்க. அதை விட அந்த சிலையை நீ பிரதிஷ்டை பண்ணிடு. இவங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்துற நிம்மதியாவது நமக்கு கிடைக்கும். நாம இப்படி அமைதியா இருந்தா சக்தி எனக்காக சிலைய கொடுத்தாலும் கொடுத்துருவா. அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். என்ன பண்ணலாம் சக்தி? நான் சொல்றத மட்டும் கேளு. சிலைய அந்த பீடத்துல வைய. இவங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. Oh!